குயிக் சாண்ட், புதைமணல், நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போமே. நீங்கள் ஒரு வேளை புதைமணலில் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. நார்மலாக உள்ள சாண்ட் கிரைண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்னால ஒன்றை ஒன்று டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதோட வெயிட்னால லார்ஜ் ஏரியாவாக இருக்கும். இதுதான் நம்ம நார்மலாக பார்க்குற சாண்ட். குயிக் சாண்டுனா என்ன? இந்த நார்மல் சாண்டுக்கு கீழே ஒரு வாட்டர் போனால் எப்படி இருக்கும், அதுதான் குயிக் சாண்ட். இந்த நார்மல் சாண்டோட கீழே போகிற வாட்டர் மிக்ஸ் ஆகி பார்க்க மணல் மாதிரி இருக்கும், ஆனால் அது மணல் இல்லை, புதை மணல். நார்மலாக நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது புதை மணல். நீங்கள் விழுந்த உடனேலாம் உள்ளே போக மாட்டீங்க, உங்கள் இடுப்புக்கு மேலே உள்ளே போகவே முடியாது. அப்போ படத்துலலாம் உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்களே, அது பொய்யா? அப்படின்னா அது பொய் இல்லை, அது உண்மை தான். அது எப்படின்னா, நீங்கள் மாட்டிக்கும் போது கொடுக்குற ஃபோர்ஸ்னால தான் உள்ளே போவீங்க. நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அவ்வளோ உள்ளே இன்னும் போவீங்க. அதாவது நீங்கள் ஃபோர்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது குயிக் சாண்ட் இன்னும் லூஸ் ஆகி நீங்கள் உள்ளே போகிறீங்க. குயிக் சாண்ட் ஒரு நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட், அதாவது ஸ்ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட விஸ்காசிட்டி சேஞ்சஸ் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் புதை மணலுக்குள்ளே இருந்தாலும் இன்னும் டைட் ஆகிரும். அதில் இருக்கிற ஒவ்வொரு டைமும் டீஹைட்ரேஷன், பசி, ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த இடத்துல இந்த புதை மணல் இருக்குங்கிறத பொறுத்தும் இது மாறும். ஒருவேளை பீச் சைட் நீங்கள் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. Trying to escape and trying to hard ரெண்டுமே பேட் சாய்ஸ் தான். அப்போ என்ன தான் பண்ணுறது? நீங்கள் புதை மணலில் மாட்டிக்கிறப்போ ஸ்டே காம். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்கள் கையில் வெயிட்டாக என்ன வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் வெயிட்டாக என்ன போட்டிருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே வெளியில் போடணும். அப்புறம் எவ்வளோ கம்மி ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோ கம்மி ஸ்பேஸை நீங்கள் உள்ளே வச்சுருக்கணும். நீங்கள் ஸ்பேஸை கம்மி பண்ணும்போது அந்த இருக்கிற ஸ்பேஸில் வாட்டர் ஃபில் ஆகி குயிக் சாண்ட் இன்னுமே லூஸ் ஆகும். ஸோ ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியும். இதை உடனேலாம் பண்ண முடியாது, இது ஒரு லாங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் உங்கள் காலை பெடல் பண்ணுற மாதிரி லைட்டாக மூவ்மெண்ட்லேயே வச்சுருங்க. இது லைட் லைட்டாக லூஸ் ஆகி நீங்கள் ஈஸியாக வெளியே வர்றதுக்கு உதவும். குயிக் சாண்டில் அதிகமாக இருக்க நர்வ் டேமேஜ், வித்தவுட் லெக் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் புதை மணலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன கண்டிப்பாக மறந்துடாதீங்க.